லட்சுமி செராமிக்ஸ் வழங்கும் நீயா நானா கோ பிரசன்டட் பை எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூர். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். என்னடா நடக்குது இங்க? நான் மேல வந்துட்டேன்டா. இன்னைக்கு நீ நான் டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயத்த சில வருடங்களுக்கு முன்னதாக ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. விவாகரத்து, டிவோர்ஸ், அதில் பலவிதமான கருத்துக்கள் வந்தது. அந்த காலகட்டம் என்பது இதை விட சற்று முந்திய ஒரு காலகட்டம். ஆரம்பிக்கலாங்களா? டிவோர்ஸ் தேவையா இல்லையா அப்படிங்கிற இடத்துல வர்றப்ப எந்த இடத்துல வந்து எதிர்த்தரப்புக்கு பதில் சொல்ல முடியாமல் போச்சுன்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ் அங்கே இருக்குது, உடல் ரீதியாக எனக்கு அச்சுறுத்தல் இருக்குது, உயிர் பாதுகாப்பு இல்லை, டாலியாவில் ஸோ ஐ வாண்ட் டு கோ டு டைவர்ஸ் அப்படிங்கிற நான் டாக்ஸிக் ரீசன்ஸுக்கும் டைவர்ஸ் நடக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கிறது, அல்லது அதுக்காக பண்ணலாங்கிற கருத்தும் இருக்கிறது. நெருக்கடிகள் இல்லாத போதும் கூட நம்ம டிவோர்ஸ் பண்ணலாமா? பண்றது சரியா? ஒரு தரப்பு சரிதான், இதுல என்ன இருக்குது அப்படின்னு கேக்குறவங்க இருக்காங்க. நீங்க எல்லாம் யாருடா? How do I tell you? இன்னொரு பக்கம் இல்ல, நீ இந்த மாதிரி நான் டாக்ஸிக் ரீசன் ஒரு பயங்கர வேலிட் ரீசன் இருந்தால் பரவாயில்ல, வாழவே முடியாத நிலைமை இருந்தால் பரவாயில்ல, இதுக்கெல்லாம் எப்படி ரீசன், இதையெல்லாம் எப்படி நீங்கள் டிவோர்ஸ் அவர் நோக்கி நகர்த்த முடியும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தரப்பு இருக்கிறது. என்ன காரணங்களுக்கு டைவர்ஸ் பண்ணலாம்? So physical abuse. Physical abuse, okay. கணவனுக்கு தெரியாம மனைவியோ, மனைவிக்கு தெரியாம கணவனோ வேற யார் கூடையாவது ஒரு லைஃப் ரன் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க ஒரு டைவர்ஸ் போலாம். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. Faithlessness, சந்தேகப்படுறது, இது மாதிரி. ஓகே, சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்றது. நான் தப்பு பண்ணிருப்பேனே நீ நம்புறியா? நம்பாம என்ன பண்றது? என் கண்ணால இனிமே உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. லவ் பண்றவங்களுக்கு எது இருக்கோ இல்லையோ நம்பிக்கை இருக்கணும். உனக்கு என்ன நம்பிக்கை போயிடுச்சு? நம்பிக்கை இல்லாத இடத்துல காதல் இருக்காது. கணவன் மனைவி மேல இருக்கிற கோவத்தையோ, மனைவி கணவன் மேல இருக்கிற கோவத்தையோ குழந்தைகள் மேல காட்டி துன்புறுத்துறது காரணமா கூட டைவர்ஸ். அந்த ரிலேஷன்ஷிப்ல குழந்தைகள் துன்புறுத்தப்பட்டா பட்டால் பயப்படிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி சார். ஆல்கஹாலிக் ட்ரக்ஸ், ஓகே. போதை பொருள் பழக்கம், குடிப்பழக்கம் இருக்கு, என்னால வாழ முடியலன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ணலாம். குடிப்பழக்கம் இல்ல, அந்த குடிப்பழக்கத்தினால ஏற்படுற அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அது வந்து மெயினா காரணமா இருக்கும். இது எத்தனை? ரெண்டு. இது ஒண்ணு. ரெண்டையும் சேர்த்தா மூணு. இல்ல நாலு. ரெண்டு ஒண்ணு மூணு தாங்க வரும். அது பள்ளிக்கூடத்து கணக்கு, இது புருஷன் கணக்கு. புருஷன் சொன்னா ரெண்டு ஒண்ணு நாலு. இப்ப சொல்லி எத்தனை? நாலு. இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற. ஒரு வீட்டை கவனிக்க முடியாம தொடர்ந்து வேலைக்கு போகாம சம்பாத்தியம் இல்லாம நிறைய கிராமப்புறங்கள்ல இன்னும் இருக்காங்க. வீட்டுல எப்ப பார்த்தாலும் வெட்டியாவே உட்கார்ந்துருப்பாங்க அவங்க. அம்மா என்ன வேலை பாக்குறீங்க? அதான் பாத்துக்கிட்ட வேலை தான் கெடுத்து விட்டீங்களேங்க. அப்படி என்ன வேலை பார்த்த? தூங்கிந்தல்ல. ஏண்டா தூங்குறதுல ஒரு வேலையா? எங்க தெரிஞ்ச வேலையை தாங்க செய்ய முடியும். பெண்கள் மட்டுமே வேலைக்கு போய் குடும்பத்தை நடத்தி அவங்க ஒரு லெவலுக்கு மேல அவங்களால கொண்டு போக முடியாது அந்த குடும்பத்தை. அவங்க அப்ப அவங்க வெளியில வந்து இப்படி சோம்பேறியா தூங்குறத விட ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் உழைச்சு சாப்பிடணும்டா. அதுக்குதான் ஊரு ஊரா போற எவனும் தரமாடுகிறான்ல. இவங்களாம் இது சொல்றாங்க, பிசிக்கல் மென்டல் அபியூஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ், இந்த மாதிரியான ரீசன்ஸுக்கு பண்ணலாம். இதை தாண்டி இல்ல இந்த காரணத்துக்காக கூட டைவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன காரணங்களுக்கு பண்ணலாம் சார்? கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ இருந்தாலே டிவோர்ஸ் பண்ணலான்றது என்னுடைய கருத்து சார். ஆக்சுவலாக நான் வந்து அந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆள் வந்து அங்கேருந்து மீண்டு தான் நான் இங்கே பேசுகிறேன். நான் டாக்ஸிக்ன்றது பெட்டர் ஃபார் டிவோர்ஸ். நீ பூரா கம்பி கட்ட அனுப்பியிருக்கு, கம்பி மத்தாலும் சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு வந்து மேரேஜ்ல விருப்பம் இல்லாம தள்ளப்பட்டிருக்காங்க. அது வந்து எனக்கு லேட்டர் ஸ்டேஜ்ல தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐ அம் லிட்டரலி ஸ்ட்ரகிளிங். மீன் பிடிக்கிற சில நேரத்துல தூங்கிட்டே வலைய விரிப்பான், அதுல முடிச்சுக்கிட்டு இருக்க மீன் வந்து மாட்டிக்கிறோம், அதுக்கு பேரு விதிப்பா. உனக்கு நடந்தது விபத்துன்னு நினைச்சுக்க, நீ செஞ்ச தப்புன்னு நினைக்காத. நடந்தத நினைச்சு கவலைப்படாத, யோசி. நம்மளை ஜெயிச்சுட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்களே,
அவங்கள நாம தோக்கடிப்போம். அந்த பிகினிங் ஸ்டேஜ்லயே உங்களுக்குள்ள சரிப்பட்டு வரல, இந்த மாதிரி விஷயங்கள் செல்ஃப் சென்டர்டா இருக்கிறது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ இருந்ததுன்னா அப்பவே கால் ஆஃப் பண்ணிடுங்க. ரீசன்ஸ்க்கெல்லாம் டிவோர்ஸ் பண்ணலாம். ஆக்சுவலி நான் வந்து என்னோட செல்ஃப் ரீசன் கொடுக்க விரும்புகிறேன். இன்னும் கல்யாணம் ஆகி 35 வருஷம் ஆகுது. ஸ்டார்டிங்கில் எல்லாம் நல்லா தான் நடந்தது. அப்போ என்ன கல்யாணம் புதுசில் நைட்டு தூங்கும் போது என் மூஞ்சி பார்த்துட்டு என் மேலே கை போட்டுட்டு தான் அவன் தூங்குவான். ஆனால் இப்போ என் மூஞ்சி பார்த்தாலே தூக்கம் வர மாட்டேங்குதாமா. வர வர அவனுக்கு என்ன பிடிக்காம போயிட்டு இருக்கோன்னு தோணுது. இருக்கிறதே கஷ்டமா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா அது பேர். அதை பணம் சம்பாரிச்சிக்கலாம், என்ன வேணாலும் நம்ம சொத்து மதிப்பு எல்லாமே எடுத்துக்கலாம் மறுபடியும் திரும்பி. ஆனால் அந்த பேர் போயிடுச்சுன்னா திருப்பி வரவே வராது. நம்மளோட பேரை கெடுக்க போகிறது யாராக இருப்பானா, நம்மளோட லைஃப் பார்ட்னராக இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் நாலு செவத்துக்குள்ளே நடந்த அந்த ஒரு பிரச்சனை நம்ம திரும்பி பார்க்குற இடம் எல்லாமே நம்மளுக்கு எதிரொலிக்குது. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு, நன்றாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நானும் நல்லா இருக்கேன் சார். உங்கள்கிட்ட பேசும்போது நல்லா நிறைய விஷயம் கற்றுக்க போகிறேங்கிற ஒரு ஆர்வமும் அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு சந்தோஷம் சந்தோஷம் சார். அந்த படத்தை நீங்கள் எப்படி சார் பண்ணீங்க? அந்த மாதிரி அந்த படம் என்பது அந்த படத்தில் உன்னோட ஒய்ஃபை எப்படி சொன்னாங்க, உன் ஹஸ்பண்டே எப்படி சொன்னாங்க அப்படின்ட்டு அந்த காதலை கேட்கும் போது அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். ரீபில் பண்ணிட்டு வர்றதுக்கு இயர்ஸ் டுகெதர் ஆகும். ஸோ இந்த வாழ்க்கை இந்தோட கண்டினியூ பண்ணணுமான்ற மாதிரி கூட தோணும். ஒரு ஆம்பளை அவன் பொண்டாட்டிக்கு அடங்கி போகிறான்னா அவளை அவன் அம்மாவாக பார்க்குறான்னு அர்த்தம். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. படிப்பில் வேணால் நீ பெரிய ஆளாக இருக்கலாம், லவ்லலாம் நீ படி. ஸோ இமேஜை உங்களுடைய பார்ட்னர் டார்னிஷ் பண்ணுறப்ப அல்லது அந்த இமேஜை கெடுக்கிறப்ப நம்மளை பற்றி காசிப் பண்ணுறப்ப டிவோர்ஸ் பண்ணலாம் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அங்கே டார்னிஷ் ஆகும்பொழுது நம்ம டிவோர்ஸ்க்கு போகும். ஓகே, செல்ஃப் ரெஸ்பெக்ட் நாலு பேர் முன்னாடி ஹியூமிலியேட் பண்ணுறது. எஸ். ஏண்டி என்ன தைரியம் இருந்தால் என்கிட்டயே வேலைக்கு போகிறேன்னு சொல்லுவேன். இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காள் அந்த மாமி கொடுத்த ஐடியாவா? இல்ல, வேற யாரு? அக்கம் பக்கத்துல குடி இருக்காளுங்க உன் ஃப்ரெண்ட், அவளோ கொடுத்த ஐடியா? ஐயோ இல்ல, ஒரு அட்ராக்ஷன் ஆர் அவங்க மேல இருக்கிற இன்ட்ரஸ்ட் வந்து போயிடுச்சு ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் வந்து போயிடுச்சு. பார்ட்னர் மேல ஈர்ப்பு குறஞ்சிச்சுனா டைவர்ஸ் பண்ணலாம். எஸ். ரெடி? தி லெசன் ஐ வாண்ட் யூ டு லேர்ன் இஸ் இட் டசன்ட் மேட்டர் வாட் யூ லுக் லைக். யூ கேன் பீ டால் ஆர் ஷார்ட் ஆர் ஃபேட் ஆர் தின் ஆர் அக்லி ஆர் ஹேண்டம் like your father. You can be black or yellow or white, it doesn't matter. What does matter is the size of your heart and the strength of your character. மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் முதல்ல சாப்பிட்டேன்னா ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாரு? வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டாங்களான்னு பார்த்தியா? நீ வீட்டில் பெரிய மருமக, நீ வந்து கடைசியில தான் சாப்பிடணும். எல்லாரும் கேவலம் நாம எல்லாம் மனுஷங்க தானே. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கா இல்லையா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான் ஒரு குடும்ப பொண்ணுக்கு அழகு. எடுத்து முதலே சாப்பிட்டுக்கிற, அதே மாதிரி சீக்கிரம் படுத்துடுற அப்படி மாதிரி இது வந்து ஆரம்பத்தில் சொன்னார். இப்போ வரைக்கும் அதே பேச்சு தான் அவர் பேசுறது. அவளுக்கு ஏதாவது வேணும்னா கேட்க சொல்லு. பெருசா ஒரு நாள் லீவ் வேணும், கிடைக்குமா? இல்ல இத்தனை வருஷமா நான் தானே வேலை பாக்குறேன், ரொம்ப டயர்டா இருக்கு. உங்களுக்காச்சும் சண்டே எல்லாம் லீவ் கிடைக்குது, எனக்கு அது கூட இல்ல. நீயே பாக்குறல்ல, டெய்லி நான் தைலம் தேய்ச்சிட்டு தான் தூங்குறேன். ஒரு நாள் ஆச்சு அந்த தைல வாசனை இல்லாம தூங்கும். இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு பொண்ணு பையன் எல்லாம் வந்தாச்சு, பசங்க முன்னாடியே என்ன வந்து மட்டம் தட்டுறது. அப்ப பசங்க என்ன மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, அவங்க தத்தி புண்ணாக்கு, நீங்க தான் எல்லாம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி உடனே பெரிய கிரீடம் வச்ச மாதிரி அவருக்கு உச்சந்தலை குளிந்துரும். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும்.